ஹலோ மகளே, ஒரு பையன் ஒரு பொண்ணு கால் பண்ணி இன்னைக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கூப்பிடுறான். ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவளும் வந்து வரா, இவன் வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் 2 வருஷமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க வந்து லவ் பண்ணுறப்போ இவன் இப்போ ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு. ஸோ இவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 வருஷம் பழகி பார்க்கலாம், எல்லாம் செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இவங்களுக்குள்ள செட்டும் ஆயிடுது, நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸும் பண்ணிடுறான், ஹீரோயின் வந்து ஒத்துக்கவும் செய்கிறாங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இவங்களோட லைஃபும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஹீரோட அம்மா வந்து ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஹீரோக்கு வந்து அப்பா இல்லை. ஸோ ஹீரோ வந்து இதை அம்மா கிட்ட சொல்கிறான். அதே நேரத்தில் ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டு வீட்லேயுமே ஒத்துக்கிறாங்க உடனே. ஸோ கல்யாணம் பேசுறதுக்காக ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. காஃபி கொடுக்குற டைமில் ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, நான் என் வீட்டுக்கு வந்தப்பறம் உன்னை நல்லா பார்த்துக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே ஹீரோயினோட ஃபேஸ் மாறுது. அவங்க ஹீரோ கிட்ட தனியாக பேசணுன்றாங்க. எப்படி நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்க முடியும், இது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கல்யாணமும் நின்றுது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ்ன்றதால மூஞ்சை பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இவங்க மூஞ்சி அப்பப்போ பார்த்துக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேரும் ரியாக்ஷன் எதுவும் கொடுத்துக்கல. அப்போ வந்து ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, வந்து சரி நான் உங்கள் அம்மா கூட பழகி பார்க்கணும், அப்போ தான் என்னால் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது எப்படி முடியும், அதுக்கெலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்போ, இல்லை எதாவது பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நம்ம வேணால் ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு. ட்ரிப்பில் நான் பழகி பார்க்குறேன், உங்கள் அம்மா எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட ஆஃபீஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரான். அதே நேரத்தில் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தீபா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களே ஃபேமிலியோட கூப்பிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் உண்மையை தான் சொல்கிறாங்க, அவங்க வீட்லேயே வேறு வழி இல்லாமல் வந்து ஒத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து அவனுக்கு துணைக்கு அவனோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிறான், ஹீரோயினும் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ யோகி எல்லாரும் ஒரு பஸ் புக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாக்கு இதை பற்றி தெரியாது இல்லையா, ஸோ அவங்க வந்து உண்மைருக்காங்க. பட் ஹீரோயினோட வீட்டில் ஹீரோயின் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, பட் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டுறாங்க. கடைசியில் ஒரு இடத்து ஒரு வழியாக கூர்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த கூர்க்கில் வந்து ஹோட்டல் கூட பக்கத்தில் பக்கத்தில் புக் பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோ வந்து அதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி தனித்தனியாக தள்ளி தள்ளி புக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து நைட் டின்னருக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னடா இது, நம்ம வந்து பழகணும்னு தான் வந்தோம், ஆனால் அவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஹீரோ இதை பற்றி எதையுமே பேசிக்க மாட்டான், அப்படியே அமைதியாக இருந்ததும் நான் அவங்க அம்மா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக அவங்க அம்மா கிட்டே போய் ஹீரோயின் கேட்டுறாங்க. உடனே அவங்க அம்மா, இதுக்கு தான் அவன் என்ன கூப்பிட்டு வந்தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்திருக்கவே மாட்டான், அவன் ஏதோ ஆஃபீஸ்லேருந்து ட்ரிப்பு அதனால அப்படின்னு கூப்பிட்டான், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்றாங்க. ஹீரோ வந்ததுமே அவர்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு திட்டுறாங்க, ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. ஹீரோ ஒரு ஸ்டேஜில் டென்ஷன் ஆகி, சரி போதும் என்னால் முடியல ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் இங்கே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் 2 வேனும் புக் பண்ணி காலையில் கிளம்புறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின், நீங்கள் எல்லாரும் போங்க, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கார்லாம் அப்படின்னு கேட்டால், நானும் உங்கள் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேனில் ஏறி நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு அவரோட ஃப்ரெண்டு கூட. ஆனால் அவரால் போக முடியல, சரி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து இறங்கி திருப்பி ஒரு கார் எடுத்துகிட்டு இங்கே வராரு, ஹோட்டலுக்கே வராரு. ஹோட்டலுக்கு வந்து அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறமா விசாரிச்சு அவங்க கோவா போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே கோவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோவாக்கு போகிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் வந்து கோவாவில் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் நச்சு நச்சுன்னு டார்ச்சராக தான் இருக்காங்க. 99 ஃபோட்டோ எடுத்துக்கொடு, அங்கே போகலாம் இங்கே போகலாம், பப்பு அப்படி இப்படின்னு ஊர் சுற்றுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. ஹீரோட அம்மா வயசுக்கு அவங்க காஸ்டியூமுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்கள மாடர்ன் காஸ்டியூம்ஸுக்கு மாற்றிடுறாங்க. இப்படி அவங்க வந்து கோவாவில் அவங்களோட லைஃப்பை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அவங்கள கோவா ஃபுல்லாக தேடி தேடி செலச்சிட்டா அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு மேலே என்னால் முடியாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்பில் போய் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு. அதே நேரத்தில் அந்த பப்போட ஓனர் வந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மா ஹீரோட அம்மாவையும் வந்து அந்த பப்புக்கே வந்து நைட்டு பார்ட்டி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் அவங்க டான்ஸ் ஆடின ஒரு ஃபோட்டோவை வந்து இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து ஒட்டியிருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து ஓகே இங்கே தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி தேடி மேலே போய் அவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ அவங்க இப்போ தான் கிளம்புனாங்க, அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னதுமே சரி ஓகே போனால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட கார் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நின்றுது. இதனால அவங்க பக்கத்தில் வந்து இன்னொரு வேனில் ஏறி போகிறாங்க. அது வந்து ஒரு சுவாமிஜி ஆசிரமம். அவங்க வந்து இந்த கஞ்சாவை போட்டு பூஜை பண்ணுற மாதிரியே ஒவ்வொருத்தரும் பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஆட முடியாமல் அங்கேருந்து அவங்க வெளியே வர போகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் வந்த பஸ் டிரைவரை வந்து இவங்க எதேச்சியாக பார்க்குறாங்க. ஸோ அவனை வச்சுட்டு இவங்க 3 பேர் அங்கேயும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு அந்த குதிரையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க ஒரு குதிரை வண்டியை காமிச்சு கேட்குறாங்க. ஹீரோட அம்மா வந்து அவங்க அந்த குதிரையில் கூப்பிட்டு போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகிறாங்க. திக்குமுக்காகிட்டு நைட்டு வந்து குதிரை கண்டு தெரியாமல் எங்கெங்கேயோ ஓடுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து இந்த பிரேக் டவுன் ஆன காரை பார்த்தவும் சரி பக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை தேடி அங்கே வந்தால் அவங்க ஆல்ரெடி நைட்டு குதிரை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டாங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போ அப்படின்றாங்க. சரி ஓகே போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் வந்து தேடி வராங்க காட்டுக்குள்ளே. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் வந்து
காட்டுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருக்க டைமில் புலிக்கு வச்ச ஒரு ட்ராப்பில் வந்து விழுந்துடுறாங்க. அந்த ஆளுங்க அவங்கள புலி கூட ஒரு கூண்டில் அடைச்சி சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ரெண்டு கூண்டிலேயே வச்சு. அதே மாதிரி அந்த டிரைவரையுமே அதே வேன்லேயே ஏற்றிட்டு போகிறாங்க. போயிட்டு இருக்க வழியில் போலீஸ் வந்து திரத்தி பிடிச்சிடுறாங்க இவங்கள புலியை வந்து வேட்டையாடினதுக்காக. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் அவங்க அம்மாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் கிடச்சிடுறாங்க. அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, காரில் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ரெண்டு பேருமே எதையுமே பேசிக்கல. கீழே இறங்கினதுமே சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போற மாதிரி போறாங்க. அப்படியே துறக்கிற டைம்ல ஹீரோயின் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, எனக்கு ஓகே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோவால வந்து இதை புரிஞ்சிக்கவே முடியல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோட அம்மா வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, என்னால உங்க கூட இருக்க முடியாது, நான் தனி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்க அம்மா நம்ம வீட்டுல இருந்தாதான் நான் உங்க கல்யாணமே பண்ணிப்பேன், கல்யாணமே உங்க அம்மாக்காக தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் இவானா நதியா நடிச்சு லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ரிலீஸ் ஆன தமிழ் படம் தான் இது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. முடிஞ்சுனா பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி முடியாதவங்க கதை கேட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களையும் சந்திக்கிறோம். ஸ்டே டியூன் மக்களே.